ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் டேன்னு சொல்லுவதோடு நீங்கள் என்னோட பர்த்டே. இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஒரு வ்ளாகோட செகண்ட் பார்ட் நான் வந்து சேனல் அப்லோட் பண்ணணும். அது அப்லோட் பண்ணக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். என்னோட பர்த்டே வந்து July 20. ஸோ இந்த குவாரண்டைன் பர்த்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னா நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாதான் அது முடியும். இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் எதுவும் போயிட்டு ட்ரை பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா குக்கிங் மட்டும் தான் இருக்குது. அதான் நான் வீட்டிலே நான் பர்த்டே கேக் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எல்லா வருஷமும் நம்ம வந்து பர்த்டே கேக் வந்து வெளியில் கடையிலேருந்தான் வாங்கி நம்ம கட் பண்ணுறதும் சரி, கேக்கில் அடி வாங்குறதும் சரி, எல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நான் கேக் வந்து வீட்டிலே பண்ணி நான் கட் பண்ண போகிறேன். நான் கேக் பண்ணதில் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கேக் பண்ணுறேன். அதுவும் பிஸ்கட் பேக்கெட் பால், அதுக்கப்புறம் இன்னும் பொடி, இது மூணு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மூணு இன்டிகிரியன்ஸ் வச்சு நம்ம எப்படி கேக் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கேக் எப்படி பண்ணணும்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் ஒரியோ பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் 2 கப் ஆஃப் மில்க்கு 200 ml ரெண்டும் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஈன பவுடர். இருந்தாலும் கேக் பண்ணிடலாம். இந்த சாக்லேட்ஸ்லாம் நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறது தான். ஸோ அதை அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இட்லி குண்டால் இல்லை ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டர் பண்ணலாம். கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன். நான் இதெல்லாம் உடச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா பவுடோட அரைங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பவுடோட இருக்குதுன்னு. இதுமாதிரி நீங்களும் பவுடோட அரைங்க. அரைச்சிட்டக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம அரைச்ச பிஸ்கெட்டை வந்து போட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க்கை வந்து ஃபஸ்ட்டு 1 கப் நான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஸ்டேர் பண்ணுறேன் நான். இப்போ அடுத்த கப் ஆஃப் மில்க் நான் ஊற்றிடுறேன் நான். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. அதோட பதம் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான மில்க் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈனோ பவுடர் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரே டைரெக்ஷனில் நான் வந்து நான் ஸ்டேர் பண்ணுறேன். நீங்களும் ஒரே டைரெக்ஷனில் ஸ்டேர் பண்ணுங்கள். இப்போ அது நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கேக் மோல்டு எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் ஜஸ்ட்டு கீ மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பேட்டர் நான் போட்டுறேன். உங்கள்கிட்ட கேக் மோல்டு இல்லைன்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ 10 நிமிஷம் அது நல்லா பாயில்டாக இருக்குது. இப்போ அது மேலே இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கேக் மோல்டு அந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டு நான் மூடிடுறேன். வந்து வச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. பேட்டர் நல்லாவே வந்திருக்கு. மினிமம் வீட்டில் வைங்க ஒரு 20 to 25 minutes. க்யூரியாசிட்டியாகவே இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் கேக் பண்ணுறேன் நான். அதுவும் ஓவன் இல்லாமல் ஜஸ்ட்டு பிஸ்கெட்டு பால் அதுவும் ஈனோ பவுடர் வச்சுட்டு. ஆக்சுவலாக ரியல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஈனோ யூஸ் பண்ணியிருக்க வித்தியாசமாக எப்படி ரிசல்ட் வருதுன்னு தெரியல. எல்லாம் ஃபைனல் டச்சுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். வாங்க இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். டூத் பீக் எடுத்துருக்கேன். இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போது இந்த கேக் வந்து வந்திருக்கா இல்லையான்னு. அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓ, ரேஸ் ஆயிருக்கு. நல்லாவே குத்தி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வேகலை நினைக்கிறேன்னா அங்கங்கே சாக்லேட் தெரியுது. இது வேகலை பாருங்கள். இதில் வந்து மாவு ஒட்டி வந்திருக்கு. இந்தமாதிரி ஒட்டி வரக்கூடாது. ஒட்டாமல் வந்தால் தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். பார்த்துருப்பீங்க இப்படி தான் கேக் வெந்திருக்கா இல்லையா நம்ம பார்க்க முடியும். இப்படி தான் நம்ம செக் பண்ணுறது எப்படி கேக் வெந்திருக்கா இல்லையான்னு. அந்த டூத் பீக்கில் வந்து மாவு ஒட்டிட்டு வந்துருந்தது. மாவு ஒட்டிட்டு வரக்கூடாது. மாவு ஒட்டிட்டு வராமல் அது அப்படி பிளெயினாக ஸ்டிக் மட்டும் தான் வரணும். அப்போ தான் அது வந்து பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ணிடலாம் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு. ஓகே, கேக் இப்போ நல்லாவே பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். ஏன்னா உடனே நம்ம நல்லா ஐசிங் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஆறட்டும். நீங்களும் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி எடுத்து சைடில் எடுத்து விடுங்க. நான் இப்போ நான் வீடியோவில் எடுக்கிற மாதிரி கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எடுத்து விட்டாச்சு. இப்போ நல்லா 2 தட்டு தட்டினோம்னா அது அழகாக வந்துடும். பாருங்கள், கிராக் உலகாமல் அழகாக பேக் ஆகிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணுறேன் கேக் ஐசிங் பண்ணுறதுக்கோசம். அதனால 4 பேக்கெட் டைரி மில்க் எடுத்து நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். அதேமாதிரி மில்கி பவர் எடுத்துருக்கேன் நம்ம நேமிங் எழுதுறதுக்கு. இப்போ நம்ம கேக் வந்து மோல்டு வச்ச மாதிரியே நான் ரெண்டுத்தையும் நான் மெல்ட் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டுமே மெல்ட் ஆயிடுச்சு. நீங்களும் இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆகலாம் லைட்டாக மில்க் ஊற்றிக்கோங்க. மில்கி பவரும் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நான் ஊற்ற போகிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் ஏதாச்சும் எடுத்து நீங்கள் வந்து ஐசிங் பண்ணுற மாதிரி. ஈவன் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சு. கரெக்டாக 4 டைரி மில்க் கரெக்டாக இருந்துச்சு.
இப்போ இது மேலே டிசைனுக்கு நம்ம மில்கி பாரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சு அப்படி இப்படி நம்ம போடுறோம், ஜஸ்ட் ஒரு டிசைனுக்கு தான். இப்போ ஒரு மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து நான் கோன் மாதிரி ஆக்கிக்கிறேன் நம்ம நேம் எழுதுறதுக்கு. மில்கி பார் அதில் போட்டுட்டு பண்ண நேம் எழுதுனேன். ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கு, லைட்டாக பரவாயில்ல சொதப்பி இருக்குது, பட் ஃபைன். இப்போ நான் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்துருக்கேன் நான் ஜஸ்ட்டு கார்னிஷிங் பண்ணுறதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு. கிட்கேட் சாக்லேட்டு இதுவும் ரெண்டு மேலே அப்படி குத்தி வச்சிடறேன் டெக்கரேட்டுக்கு. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்துகிட்டு போய் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். பார்த்ததோட கேக் நல்லாவே வந்திருக்கு, முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கேக், லைட்டாக அப்படி இப்படி சொதப்பு இருந்தாலும் நல்லா இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒன்றாம் நம்பர் கேண்டில் தான் இருக்கு, வேற கேண்டில் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் செய்கிற ஃபஸ்ட்டு கேக்னால அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஓகே வாங்க கட் பண்ணலாம். கிட்கேட் மேலே தான் எனக்கு ரொம்ப நேரமாக கண் இருந்துச்சு, ஃபஸ்ட் இதை சாப்பிடலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பஞ்சியாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு, சூப்பராகவே பேக் ஆகிருக்கு. ஓகே கைஸ், கேக் அவ்வளோதான் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன், ஓரியோ பிஸ்கட், அதுக்கப்புறம் கிட்கேட் சாக்லேட் வச்சு, இந்த ஜெம்ஸு, அது மாதிரி நிறைய சாக்லேட்ஸு நான் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இது லாஸ்ட் மினிட் பிளான், நல்ல பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இருக்கிற பொருள் வச்சு தான் நல்லா டெக்கரேட் பண்ண முடிஞ்சது. இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஜெம்ஸ்லாம் போட்டோம்னா. நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்களும் டெக்கரேட் பண்ணுங்கள். சரி, இந்த குவாரண்டைனில் உங்களுக்கு பர்த்டே வருதா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா வருஷமும் பர்த்டே வந்து நம்ம வெளியில் கடலேருந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணுறோம், அதனால் இந்த வாட்டி நம்ம வீட்டில் இருக்கனால நீங்களே கேக் பண்ணி நீங்களே கட் பண்ணுங்கள். அது ஒரு ஃபீலிங் வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது, என்னோடய பர்த்டே அன்றைக்கி நானே கேக் பண்ணி நானே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பர்த்டே நான் மறக்க மாட்டேன், ஏன்னா இந்த நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. அதேமாதிரி உங்களுடைய பர்த்டே எப்போன்னு நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், முடிஞ்ச விஷயம் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதுமாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், அது வரைக்கும் சீ யூ டில், பை பை.